ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சூப்பரான வீடியோவில் ஒரு சூப்பரான காயினை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா காயின். இதை பற்றி வீடியோஸ் போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான காயின்னே சொல்லலாம். இதை பற்றி ஆல்ரெடி நான் ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோஸை பற்றி பார்த்துடலாம். இந்த காயின் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கம்பல்சரி இதை நம்மக்கிட்ட விற்றுக்க முடியும். எப்படி விற்கிறது, இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து முழுசாக பார்க்குறீங்களுக்கு மட்டும்தான் இதோட உண்மையான வேல்யூ உங்களால் தெரிஞ்சிக்க முடியும், இதை நம்மக்கிட்ட விற்கவும் முடியும். உண்மையிலேயே கிட்டத்தட்ட இந்த 50 பைசா காயின் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு நானே டேரெக்டாக கலெக்ட் பண்ணி அதை சேல்ஸும் பண்ணியிருக்கேன். அதை கலெக்ட் பண்ணோம், எப்போ விற்றோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்த்துடலாம். அது எப்படியெல்லாம் இருந்தால் என்னென்ன ரேட்டெல்லாம் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த காயின்ஸோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். பேசிக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் காயின்ஸே முதல்ல கலெக்ட் பண்ண முடியும். காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா காயின் அப்படிங்கிறத 50ங்கிற டினாமினேஷன் கீழே பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். அதுக்கு சைடில் இந்தியா பைசே அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷில். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அதே வார்த்தையை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த காயின்ஸை பற்றி ஆல்ரெடி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறதுனால ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இப்போ காயின்ஸோட பேக் சைடு திருப்பிக்கலாம். இது வந்து காயின்ஸோட பேக் சைடு. காயின்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்லிம்பட்டுக்கு இருக்கு இல்லைங்களா, அதோட இமேஜஸ் தான் சேர்த்து இந்தியா மேப்பில் வந்து ஜாயிண்டாக இருக்கும். இந்த காயின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இதில் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பு, அது இல்லாமல் இந்தியா அப்படிங்கிறத இந்தியா அப்படிங்கிறத இங்கிலீஷ்லேயும் பாரத் அப்படிங்கிற வார்த்தை ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இந்த காயினுக்கு கீழே வருஷம் மின்ட்டு மார்க் இதெல்லாம் இருக்கும். மின்ட்டு மார்க்கை பற்றி இந்த வீடியோஸில் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இந்த காயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த காயின்ஸை வந்து எப்போ தயாரித்து அச்சடித்து வெளியிடுறாங்க அப்படின்னா 1988 மொதல் முறையாக அச்சடிக்கிறாங்க. அப்பையிலேருந்து தொடர்ந்து வந்து 2007 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த காயினோட மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீல், சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்னா துருப்பிடிக்காத ஒரு இரும்பு. வெயிட்டுன்னு எடுத்திங்கன்னா 3.79 கிராம் வந்து வெயிட் இருக்கும். அதே சைஸ்ன்னு எடுத்திங்கன்னா 22 mm சைஸ் வந்துருக்கும் இந்த காயினோட வெயிட்டு டிசைனு. இதை பற்றி எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. இது எவ்வளோ ரேட்டுக்கு போகும், எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். முதல்ல வீடியோக்கு ஃபஸ்ட்டிலேயே நான் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு இந்த காயின்ஸை நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரி காயின்ஸ் வைக்கிறீங்க, எப்படி வச்சுருக்கீங்க, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கியாச்சு, அதை உடனே இமீடியேட்டாக சேல்ஸும் பண்ணிவிட்டு நம்ம சைடில் நிறைய டீலர்ஸ் இருக்கிறனால அதை ஈஸியாக விற்றுட்டோம். என்ன ரேட்டுக்கு விற்றோம் அப்படிங்கிறதோட எப்படி வந்து நான் 25,000 ரூபாய்க்கு அதை வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம். உங்கள் கையில் நீங்கள் இருந்தாலும் 25,000 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட விற்றுக்க முடியும். முதல்ல சேனலோட மெம்பர்ஷிப் ஆகுங்க. நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா உங்கள் கையில் வச்சிருக்கிற காயின்ஸ் என்ன ரேட்டு, அது எப்படி விற்கிறது, இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு டேரெக்டாக நானே கால் பண்ணி பேசுவேன். அது இல்லாமல் வாட்ஸ்அப்லேயே அவங்களுக்கு செக் பண்ணி ரேட்டும் சொல்லிடுவோம். உங்களுக்கு ரேட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக நாமளே விற்றும் கொடுத்துருவோம், சரிங்களா. இந்த சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் பண்ண முடியாது, மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காக ரிசல்ட் வரல அப்படின்னா எனக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு வைங்க, கம்பல்சரி இனிமேட்டுக்கு ரிசல்ட் வந்துடும். கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருந்ததுனால நிறைய காயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் செக் பண்ணாமல் இருக்குது. இனிமேட்டு ரெகுலராக செக் பண்ணி உங்களுக்கான ரேட் வந்துடும். நம்ம மெம்பர்ஷிப்பில் வச்சிருக்க ஒரு சாதாரண சப்ஸ்கிரைபர் தான் இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தார். அவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட 25,000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம். அவர் எப்படி கலெக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்ததுன்னா 1988 வருஷத்தில் இருந்து கரெக்டாக 2007 வருஷம் வரைக்கும் அச்சடிக்கப்பட்ட எல்லா வருஷம் காயினுமே ஒட்டுக்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1988 மட்டுமே கிட்டத்தட்ட 4 டைப்பில் தயாரிச்சிருக்காங்க. நேரத்தில் ஒரே வருஷத்தில் மட்டும் 1988 மட்டும் 4 இடத்துல தயாரிச்சப்பட்ட காயின், 4 காயினுமே வச்சுருந்தார். அதேமாரி தான் 1989 பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொரிடா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 செட்டும் வச்சுருந்தார். இது மாதிரி ஒரு வருஷம் கூட இல்லாமல் 1988 2007 வரைக்கும் எல்லா செட்டு காயினுமே அவர் வச்சுருந்தார். அது கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், ஏன்னா அது வந்து ரேர் காயின்ஸ் எல்லாம் சில வருஷம்லாம் ரேராக கிடைக்கிறது. இது எல்லாமே செட் வாங்கின உடனே அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டும் நம்ம சப்ஸ்கிரைப்டாக அமௌண்ட்டு கொடுத்து தான் அதை வாங்கணும். வாங்கின உடனே அவருக்கு சேல்ஸ் பண்ணி அமௌண்ட்டு கொடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூஎன்சி கண்டிஷன் காயின் அவர் வச்சிருந்தது. அதனால தான் வாங்கின உடனே எங்களால் விற்க முடிஞ்சிச்சு. இதே கொஞ்சம் டேமேஜான காயின், நார்மல் காயின் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாருன்னா கொஞ்சம் சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் வச்சுருந்த எல்லாமே யூஎன்சி கண்டிஷன் காயின்.
எல்லா வருஷம் காயினுமே யூஎன்சியில் வச்சுருந்தாரு. அது வாங்கின உடனே ஈஸியாக எங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. புது சப்ஸ்கிரைபரை பார்த்தா யூஎன்சி அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய வீடியோஸில் யூஎன்சினா நான் சொல்லியிருக்கேன். புத்து முதிய காயின் எந்த ஒரு அழுக்கோ டேமேஜோ இல்லாத காயினுக்கு பேர் தான் யூஎன்சி காயின் சொல்லுவாங்க. அது மார்க்கெட்டில் ரொம்பவே அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸு. ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்காலத்தை நான் விற்க முடியும் அப்படிங்கிறத லைஃப் ரூபே நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். அதனால் கண்டிப்பாக உங்களால் விற்றுக்க முடியும். இந்த மாதிரி பழங்காலத்து காயின்ஸை விற்க முடியும் வாங்க முடியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி முக்கியமான விஷயம் போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களும் உங்களால் ஏதாவது ஒரு பயனடைவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சம் எந்த காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணால் இந்த 50 பைசா காயினில் எந்த வருஷம் காயின்லாம் கலெக்ட் பண்ணலாம் நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து முக்கியமான வருஷங்கள் மட்டும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1992 கல்கட்டா மின்ட்டு, சரிங்களா, கல்கட்டா மின்ட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும் எடுங்க. அந்த காயின்ஸ் ஓரளவுக்கு வந்து 50-100 கிடைக்கும் உங்களுக்கு. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1993 வருஷம் பாம்பே மின்ட்டு, சரிங்களா. பாம்பே மின்ட்டுனா வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் போட்டிருக்கும், வருஷத்துக்கு கீழே டைமண்ட்னு போட்டிருந்துச்சுன்னா அது வந்து பாம்பேயில் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 200-500 வரைக்கும் உங்களுக்கு வந்து காயின்ஸுக்கு வந்து ரேட்டு கிடைக்கும். காயின் 500 கிடைக்கிறதே பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 10 காயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 5000 உங்களுக்கு கிடச்சிரும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கிறது 1993 வருஷம் அந்த காயினில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டு, சரிங்களா. ஹைதராபாத் மின்ட்டுனா ஒன்றும் கிடையாது, வருஷத்துக்கு கீழே ஸ்டார் போட்டிருக்கணும், அதுதான் வந்து ஹைதராபாத் மின்ட்டு. வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு காயின் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 700-750 கிடைக்கும். சில டைம் 400 அந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காயின் பக்கா கண்டிஷன் வச்சுருந்தா கண்டிப்பாக அதிக ரேட்டு கிடைக்கும். இதேமாரி 1997 வருஷத்தில் கல்கட்டா மின்ட்டு, சரிங்களா. கல்கட்டா மின்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அதிகபட்சம் 100-120 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே ஹைதராபாத் மின்ட்டு வச்சுருந்தீங்கனாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 100-120 கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 பைசா காயினில் ஓரளவுக்கு அதிக ரேட்டு போகக்கூடிய காயின்ஸை பற்றி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி 50 பைசா காயின் எக்கச்சக்கமான வருஷத்தில் எக்கச்சக்கமான இடத்துல வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அதனால் இதை பற்றிலாம் உங்களால் தெரிஞ்சிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறையா விஷயம் சொல்கிறதுனால நிறைய புரிய மாட்டேங்குது அப்படின்னா மறக்காமல் சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஃபுல் சப்போர்ட் நம்ம டீம் மூலமாக உங்களுக்கு தருவோம். நம்ம டீலர்ஸும் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு ரேட் ஓகேனா டேரெக்டாக நம்மக்கிட்டே உங்களால் விற்றுக்க முடியும். எப்படி நம்மக்கிட்ட மெம்பர்ஷிப் ஆகுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ரெண்டே நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காம அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்க பார்த்தாகணும். அப்படி மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிட்டு ரெண்டே நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதிகமான ஓல்டு காயின்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையே அந்த வீடியோ போய் பார்த்துங்க.